இரண்டு பயணிகள் ரயில்கள் ஒரு சரக்கு ரயில் என்று மூன்று ரயில்கள் இந்த கோர விபத்தில் சிக்கியிருக்கிறது. மொத்தம் 17 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கிறது. இந்த விபத்தில் 233 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னைக்கு வந்து கொண்டிருந்த ரயில் உட்பட மூன்று ரயில்கள் மோதி இந்த கோர விபத்தானது நடந்திருக்கிறது. இதில் 233 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ரயில்வே துறை தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ரயில் விபத்து காரணமாக 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 13 ரயில்கள் வேறு மார்க்கத்தில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரியில் இருந்து இன்று காலை ஹவுரா புறப்பட வேண்டிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஷாலிமார் செல்லும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பேரிடர் மீட்புப் படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இரவு முழுவதும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒடிசா அதிவிரைவு படையினர், தீயணைப்பு வீரர்கள் என ஏராளமானோர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 233 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் பலி எண்ணிக்கை உயரும் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. ஒடிசாவில் ரயில் விபத்தில் சிக்கிய பயணிகளுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கவும் ரயில்வே துறை தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.